தமிழ் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கின்ற திருக்கோணேஸ்வர ஆலயம் தொடர்பான பிரச்சனை, மற்ற வவுனியா வடுக்குநாறு மலை ஆதிசிவன் கோவில் விவகாரம், குருந்தூர் மலை ஆதிசிவனையினர் ஆலய விவகாரம் மர அவ்வாறான சில பிரச்சனைகள் இருக்கின்றன. இது தொடர்பாக கௌரவ அமைச்சர் விதிர விக்ரமாவர்களுடன் நான் கலந்துரையாடி இருக்கின்றேன். அவர் ஒரு நியாயவாதியாக ஜதார்த்தவாதியாக இருக்கின்றார், அவருடைய நீண்டகால நண்பர். அப்போ நாங்கள் கள விஜயத்துக்கூடாக திருக்கோணேஸ்வரம் சென்று அந்த பிரச்சனையை சுமூகமாக கொள்கை ரீதியில் தீர்த்திருக்கின்றோம். ஆனபடியினால் விரைவில் அந்த பிரச்சனை தீர்க்கப்படும் என்று நம்புகின்றேன். அவர் அமைச்சராக பொறுப்பில் அந்த அமைச்சனுடைய பொறுப்பாக இருந்தாலும் நான் சக அமைச்சர் என்ற வகையில் நானும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பேன் என்று நம்புகின்றேன். அதே போல இந்த வவுனியா வடுக்குநாறு மலை ஆதிசிவன் கோயில் விவகாரம், மற்ற குருந்தூர் மலை, இது சம்பந்தமாக கலந்துரையாடி இருக்கின்றேன். அது ஒரு நீதிமன்ற விவகாரத்துக்கு உட்பட்டிருக்கின்றபடியினால் நாங்கள் நேரில் சென்று திரும்பவும் ஒருமுறை அதை ஆய்வு செய்து நீதிமன்றத்துக்கூடாக அந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்க்கலாம் என்று நம்புகின்றேன். அதே போல இந்துக்களோ தமிழ் மக்களோ பௌத்த மதத்திற்கு எதிரானவர்கள் அல்ல என்றால், கடந்த காலத்தில் பல தமிழர்கள் பௌத்தர்களாக இருந்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த பௌத்த மதத்தினுடைய பேரை பயன்படுத்தி காணியை அபகரிப்பது அல்லது ஒரு பலாத்கார குடியேற்றம் செய்வதைத்தான் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, விரும்பவில்லை. அதுவும் எங்களுடைய கௌரவ அமைச்சர் அதை தெளிவாக புரிந்திருப்பார் என்று நினைக்கின்றேன். பௌத்த சாசன அமைச்சு மற்றும் தொல்பொருள் திணைக்களம் என்பன வடக்கு கிழக்கிலே முன்னெடுக்கின்ற செயல்பாடுகள் எங்களுடைய தேசத்தை திட்டமிட்டு சிங்கள பௌத்த மயமாக்குகின்ற அடிப்படையிலே தான் முன்னெடுக்கப்படுகின்றது. குறிப்பாக தொல்பொருள் திணைக்களத்தினுடைய தலைப்பு இன்று 207, அந்த திணைக்களத்தின் ஊடாக வடக்கு கிழக்கிலே மேற்கொள்ளப்படுகின்ற அகழ்வாய்வுகள் அனைத்துமே மிக இரகசியமான முறையிலே இராணுவத்தினரை ஈடுபடுத்தி மற்றும் பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த அதிகாரிகளை அங்கே உத்தியோகத்தர்களாக அதிகாரிகளாக நியமித்துக் கொண்டு மிக இரகசியமான முறையிலே அந்த அகழ்வாய்வுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த முல்லைத்தீவு மாவட்டம் குருந்தூர் மலையிலே 1932 கெசட்டின் பிரகாரம் அது ஒரு தொல்பொருள் இடம் என குறிப்பிடப்பட்டிருந்த பொழுதும் கூட அந்த இடத்திலே அகழ்வு பணிகளை மேற்கொள்ளப் போகிறோம் என்று சொல்லி கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் அங்கே ஒரு அகழ்வு பணியை ஆரம்பித்து விட்டு கொரோனா பண்டமிக்கை சாதகமாக பயன்படுத்தி அங்கே மிக இரகசியமான முறையிலே ஒரு பௌத்த விகாரை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த செயல்பாடு என்பது திட்டமிட்ட ரீதியிலே அந்த பகுதியிலே சிங்கள மக்கள் வாழாத ஒரு பகுதியிலே அதை சிங்களமயமாக்குகின்ற நோக்கத்தோடு தான் அந்த செயல்பாடு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. தொல்பொருள் திணைக்களத்தினுடைய பணி என்பது தொல்பொருள் இடங்களை பாதுகாக்க வேண்டும். ஆனால் பாதுகாப்பது என்பதற்கு அப்பாலே சென்று பொய்களை சொல்லி வரலாற்றை தெரிவுபடுத்தி அந்த இடங்களிலே வந்து சிங்க பௌத்த அடையாளங்களை கட்டி எழுப்புகின்ற செயல்பாடுகள் வந்து தமிழர்களுடைய மரபுரிகளையும் மரபுரிமைகளையும் கலாச்சாரத்தையும் முற்றாக மூடி மறைத்து சிங்களமயமாக்குகின்ற நிகழ்ச்சி நிரலோடு தான் இது செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த செயல்பாட்டை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். தொல்பொருள் திணைக்களம் தொடர்ச்சியாக வடகிழக்கு எங்குமே வந்து சிங்களமயமாக்குகின்ற பௌத்தமயமாக்குகின்ற செயல்பாடுகளில் தான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது. தொல்பொருள் இடம் என்று குறிப்பிட்ட பகுதியை அடையாளப்படுத்துவதும் அதற்கு பிற்பாடு அதனை மெல்ல பௌத்த அதனை கைமாற்றுவதும் அதனூடாக வந்து அதிலே பௌத்த கோயில்களை கட்டியெழுப்புகின்ற செயல்பாடுகளும் தான் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது.